செட் யூ வந்து கொடுக்கப்பட்டுள்ளது, செட் ஏ செட் பி வந்து கொடுத்துருக்கு. இப்போ ஏபிசி இந்த மாதிரி மூணும் கொடுத்தா கண வித்தியாசம் செட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணேன். டிமார்க் அண்ட் செட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா கண வித்தியாசம் இந்த மாதிரி யூ ஏ பிசி யூஸ் பண்ணால் செட் காம்ப்ளிமெண்டேஷன் தென் கண நிரப்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது நமக்கு இப்போ வென்டயகிராம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே யூ இருக்கும், ஒரு செட்டு ஏ ஒரு செட்டு பி அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு செட்டு ஏவும் பியும் யூவும் கொடுக்கப்பட்டால் என்ன யூஸ் பண்ணணும், செட் காம்ப்ளிமெண்டேஷன் கண நிரப்பிகள். ஸோ யூஆர் யூஸிங் ஃபார் ஏ அண்ட் பி அண்ட் யூ. தென் அதனுடைய லா வந்து ஃபஸ்ட் எழுதலாம், ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ். இது ஃபஸ்ட் லா. தென் இன்னொரு லா வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஸ் ஈக்குவல் டு ஏ டேஸ் யூனியன் பி டேஸ். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இதெல்லாமே கொஞ்சம் அழிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இந்த லா வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸில் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ யூனியன் பி வந்து கண்டுபிடிக்கணும். எப்போவுமே எல்ஹெச்எஸில் இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை தான் நீ கண்டுபிடிக்கணும். ஏ யூனியன் பினா எல்லாத்தையும் சேர்த்து எழுதேன், 7, 8, 11, 12, 4, 8, 12, 15. நான் எழுதுனது கரெக்டாக தப்பு தானே? என்ன தப்பு வருது, இங்கே 8 இங்கே 8 எழுதலாமா? எழுதக்கூடாது. 12, 12 ரெண்டு டைம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம், 15 சொல்லி எழுதிக்கலாம். தென் ஏ யூனியன் பி ஹோல் டேஸ் அப்படின்னா ஃபார்முலா என்ன, இந்த மாதிரி டேஸ் வந்தாவே யூ மைனஸ் ஏ யூனியன் பி. ஸோ ஈக்குவல் டு யூ ஃபுல்லாக எழுதலாமா இல்லை இப்படியே கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்படியே கேன்சல் பண்ணலாமா? சரி எழுதிக்கலாம், 4, 7, 8, 10, 11, 12, 15, 16. தென் டிஃப்ரென்ஸ் இங்கே என்ன இருக்குது, 7, 8, 11, 12, 4. டைரெக்டாக நீ எழுதினாலும் எழுதிக்கலாம், ஸ்டெப்பு எழுதணுன்ட்டு அவசியம் இல்லை, டைரெக்டாக கூட ஆன்சர் எழுதிக்கலாம். அப்போ எதை எதெல்லாம் கேன்சல் பண்ணுறா, 4 இருக்கா இருக்குது, 7 இருக்கா இருக்குது, 8 இருக்கா இருக்குது, தென் 10 இருக்கா இல்லை, 11 இருக்கா இருக்குது, 12 இருக்கா இருக்குது, தென் 15 இருக்கா இருக்குது. இதை பார்க்கவே கூடாது, இதை எதை மட்டும் எழுதணும், இதில் இருக்கிறத மீதியெல்லாம் எழுது, 10, 16 ஓகேவா? இதை 1 வச்சுக்க, இதெல்லாம் இது அப்புறமா பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்எஸ்எஸில் என்ன இருக்குது, ஏடஸ் யூனியன் பீடஸ்ஸா, இதுதான் ஃபார்முலா. அப்போ ஃபஸ்ட்டு ஏடஸ் கண்டுபிடி, ஏ இந்த மாதிரி டேஸ் வந்தாவே என்ன அர்த்தம், யூ மைனஸ் ஏ, யூ ஃபுல்லாக எழுதணுமா? சரி பரவாயில்ல எழுதிக்கலாம், 4, 7, 8, 10, 11 இப்படி நீ ஆன்சர் டைரெக்டாக தெரிஞ்சால் டைரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ ஏ என்ன, 7, 8, 11, 12. தென் இங்கே 4 இருக்கா இல்லை, 7 இருக்கா இருக்குது, தென் 8 இருக்கா இருக்குது, 11 இருக்கா இருக்குது, 12 இருக்கா இருக்குது, எல்லாமே அடுத்தது இல்லையா? அப்போ இங்கே மீதி என்ன இருக்குது, 4, 10, 15, 16. நெக்ஸ்ட்டு பீடர், பீடர்ஸ் ஃபார்ம்ல என்ன, யூ மைனஸ் பி. அப்போ யூ ஃபுல்லாக எழுது, யூ ஃபுல்லாக எழுதுனா 4, 7, 8, 10, 11, 12, 15, 16 மைனஸ் பி என்ன, 4, 8, 12, 15. இப்போ கேன்சல் பண்ண, 4 இருக்கா இருக்குது, 8 இருக்கா இருக்குது, 12 இருக்கா இருக்குது, தென் 15 இருக்கா இருக்குது. இந்த வேலாம் தேவையே இல்லை. இஃப் யூ நோ டைரக்ட்லி பி டேஸ் அப்படின்னா அப்படி டைரெக்டாக எழுதினாலும் மார்க் உண்டு, ஸ்டெப் எழுதணுன்ட்டு இல்லை. ஸோ ஈக்குவல் டு 7, 10, 11 வேறு என்ன இருக்குது, 16. இதோட ஆன்சர் முடியுதா? இல்லை. என்ன பண்ணணும், ஏடஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன் என்ன, காமன், இதெல்லாம் எது எது காமனாக இருக்குன்னு பாரு. ஏடஸில் கை வச்சுக்க, 4 இல்லை, 10 இங்கே இருக்குது, 11 இல்லை, 15 இல்லை, 16 இருக்குது. அப்போ இங்கே என்ன எழுதணும், 10, 16. ஆன்சர் வருதா, செக் பண்ணலாமா? ஆ தேங்க் காட், ஆன்சர் வந்து எழுதணும். ஸோ இங்கே ஃப்ரம் 1 அண்ட் 2 த லா இஸ்
வெரிஃபைடு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம முடியல, இன்னொரு லா கண்டுபிடிக்கணும். இப்போ டிமார்கன்ஸ்னுடைய செட் டிஃப்ரென்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம். செட் டிஃப்ரென்ஸாக பார்க்குறோம், என்ன பார்க்குறோம், செட் காம்ப்ளிமெண்டேஷன் இல்லையா? அங்கே மாதிரி எழுதிட்டேன், திரும்ப நான் எழுதிட்டு இருக்க வேண்டாம். செட் காம்ப்ளிமெண்டேஷன் தான் பார்த்துட்ருக்குறோம். ஸோ ஏ ஃபஸ்ட்டு யூனியன் பார்த்தோமா, இப்போ என்ன பார்க்கணும், இன்டர்செக்ஷன் பி ஓல்டாஸ் ஈக்குவல் டு. இங்கே இன்டர்செக்ஷன் வந்தால் இப்போ நான் எழுதுனது கரெக்டாக தப்பு என்ன காரணம், இங்கே இன்டர்செக்ஷன் வந்தால் இங்கே என்ன வரணும், யூனியன் வந்து வரணும், ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே யூனியன்னா இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ஷன்னா யூனியன். ஃபஸ்ட்டு நம்ம எல்எச்எஸ் எடுத்துக்க, எல்எச்எஸில் ப்ராக்கெட் எடுக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடி. ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடி, அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி ஓல்டாஸ் கண்டுபிடி. ஏ இன்டர்செக்ஷன் பி ஓல்டாஸ்னால் ஃபார்மில் என்ன எழுதலாமா, என்ன எழுதலாம், யூ மைனஸ் ஏ யூனியன் பியா இன்டர்செக்ஷன் பியா, இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும். சரி, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏக்கும் பிக்கு காமன் என்னன்னு பாரு. இங்கே செவனு, இங்கே செவன் இருக்கா இல்லை, எயிட் இருக்கா இருக்குது. அப்போ இந்த எயிட் எடுத்து இந்த இடத்துல எழுதிக்கலாம், எயிட்டு. தென் லெவன் இங்கே இருக்கா இல்லை, டுவெல் இருக்கா இருக்குது. ஸோ எயிட்டு டுவெல்வு. ஸோ ஏ யூ கம்ப்ளீட்டாக எழுதிடலாம், ஃபோர் செவன், அப்போ தான் கொஞ்சம் தப்பு வராது. லெவன் டுவெல் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன், தென் மைனஸ் இங்கே என்ன இருக்குது, ஏ இன்டர்செக்ஷன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன, எயிட்டு டுவெல்வு. இங்கே சிரமமாக இருக்குன்னா இங்கேயே எழுதிக்கலாம், எயிட்டு டுவெல்வ். இப்போ காமனுக்கு ரெண்டே ரெண்டு தான் இல்லையா, அப்போ கேன்சல் பண்ணு, எயிட்டு எயிட்டு, தென் டுவெல்வு டுவெல்வ். அப்போ மீதி எல்லாம் எடுத்துடுது, ஃபோர் செவன் டென் லெவன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இல்லையா. இதை அப்படியே ஒன்னு மார்க் பண்ணிக்க. ஏடாஸ் எல்லாம் அழிச்சிட்டோமே, ஏற்கனவே ஏடாஸ் எல்லாம் போட்டோம் இல்லையா, அதை நம்ம வச்சுருந்துருக்கணும். ஏன்னா இந்த திரும்ப அதெல்லாம் போட்டால் வேஸ்ட் ஆஃப் டைம் இல்லையா, வீடியோ டைம் வேஸ்ட் ஆகும். நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இனிமேல் என்ன பண்ணணும்னா, ஏடாஸும் பீடாஸும் அழிக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏடாஸ் யூனியன் பீடாஸ் நல்லா கவனமாக ஞாபகத்துக்க. இங்கே இன்டர்செக்ஷன் வந்தால் இங்கே யூனியன், யூனியன்னு என்ன, எல்லாம் சேர்த்து எழுதலாமா, ஆன்சர் இப்போ நம்ம பார்க்க வேண்டாம், இங்கே எழுதலாம், ஃபோர் டென் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன் டென் லெவன் சிக்ஸ்டீன். நான் எழுதுறது தப்பு, ஏன் இங்கே டென்னு இங்கே டென் ரிப்பீட் ஆகக்கூடாது. தென் ஃபிஃப்டீன் இருக்குது, சிக்ஸ்டீனு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ரெண்டு டைம் ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ இந்த லெவன் எடுத்து இங்கே பக்கத்தில் எழுதிக்க. இப்போ பார்க்கலாமா எல்எச்எஸ் ஆன்சரு, ஃபோரு செவன் இருக்குது, டென் இருக்குது, லெவன் இருக்குது, ஃபிஃப்டீன் தென் சிக்ஸ்டீன். ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ ஒன் அண்ட் டூ லா இஸ் வெரிஃபைடு.